சொல்றா. இ பாஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இ பாஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது நம்ம டிரைவர் தெரிஞ்சு இருக்கிறார், அவர்கிட்ட சொன்னால் அவரே எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துக்குவார். அப்புறம் வயசு மட்டும் சின்னதாக பார்த்துக்கோ, சின்ன வயசை பார்த்துக்கோ. சரியா? ஆ, கோவா தான். நான் கோவா நம்ம முன்ன பின்ன போனதில்லை, நமக்கு ரொம்பலாம் ஆசை தான் கோவா போகணும், மசாஜ் பண்ணணும்னு. மெயினாக வயசு கொஞ்சம் சிறுசாக பார்த்துக்கோ. சரியா? அப்போ தான் கை வந்து கொஞ்சம் பூ மாதிரி இருக்குது. ஆ சரி. ஆமாம்பா, அடி வாங்கி அடி வாங்கி பா. நீயே பார்க்குறீல ப்ரோ, ஒரு வழியே ஆகிட்டே. ஒரு ஒரு வாரம் அப்படியே வந்து அப்படியே மசாஜ் விசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு உடம்பு தேத்திட்டு தான் வரணும் மாட்டேங்குது. இப்படியே போனால் ஆள் முடிஞ்சு. ஹலோ, ஆ ஆளை பார்த்தா கொஞ்சம் உம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். ஆ சரி சரி சரிடா, நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆ சரி, நான் காலையில் கூப்பிட்றேன் எது ஒன்றாலும். ஆ சரி, பாய் பாய் பாய். சமைச்சிட்டியா? சமைச்சிட்டுக்கிறேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, கோவா போறீங்களா? ஆ அப்புறம் போவேன்னு இல்ல, ஃப்ரெண்டு போறேன். நம்ம நான் எங்க போறேன், ஃப்ரெண்டு போறேன்னா இ பாஸ் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பாக்கணும்னா. இ பாஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே பார்த்து எல்லாம் போட்டு கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லையே. அப்புறம் என்ன சின்ன வயசு, நீ எப்ப வந்த? அப்பவே வந்துட்டேன். நீ வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், இங்க என்ன வேலை உனக்கு? என்ன என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு பாக்குறது உனக்கு வேலையா? உங்களை பாக்குறதான வேலையே. அப்புறம் சரி, எந்திரிங்க. என்ன எந்திரிங்க? என்னமோ சின்ன வயசு, சின்ன வயசு தூக்கம் வருது எனக்கு. இங்க பாருங்க, கரண்டி சரியா சூடா இருக்குது. எந்த சொல்ல உண்மை சொல்லிருங்க. இது எப்படி எடுத்து வந்த? தோசை சுட்டுட்டு இருந்த, திருப்பி போட்டேன். என்னமோ வயசு கீசுங்கிறீங்க, கோவாங்கிறீங்க, அதான் என்னன்னு வந்து கேட்டா மாதிரி யார் மசாஜ் பண்ணி வர்றாங்க? இருங்க ஒரு நிமிஷம். ஏய் படுத்தா சாலுக்கு. எந்திரிங்க, என்னன்னு சொல்லுங்க. எப்ப போறீங்க, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் எப்படியோ வர, உனக்கு என்ன? நீ ஒரு உங்க அம்மா வீட்டுல ஒரு வார்த்தைக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்போ எங்கே போனாலும் என்னையை தானே கூப்பிட்டு போவீங்க. எங்கே இப்போ இப்போ ஃப்ரெண்டோட புது புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, எங்கேயாவது போகிறக்கு. எப்படியுமே இப்படி விட்டுட்டு போக மாட்டேங்கல்ல? விட்டுட்டு போக மாட்டேன்டா. சரி போனா ஒரு மசாஜ் விசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டா அது வேற, அது அந்த இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது. காயத்ரி ஏன் வரக்கூடாது? அதான் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் மசாஜ் எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு வருவாங்களாமா? அந்த மாதிரி என்ன பொண்ணுக்கு தான் மசாஜ் பண்ணி விடுவாங்க, மசாஜ் அமுத்தி விடுறது. ஒரு வாரத்துக்கு உடம்பு கொஞ்சம் சூடேத்தி வெளியேத்திட்டு வரல. அடி அப்பதான் அப்பதான் உங்கள்ட்ட வாங்க முடியும். அடி வாங்கிட்டு இல்ல, அடி வாங்கி நம்மளால இருக்க முடியாது. என்ன வந்து சொல்ற? நீங்க கல்யாணம் பொண்டாடி நான் இருக்கிறேன்.
ஒர்க்கு இப்போ நம்ம வந்து கஸ்டமர் அவ்வளோதான், வேற ஒன்றும் தப்பான விஷயங்கள் இதில் கிடையாது. எல்லாருமே பண்ணுறாங்களே, தெரியாது அவனுக்கு. எல்லாரும் நீங்க எதுக்கு போறீங்க? ஏன் நாங்கள் இந்த பட்டிக்காட்டிலே கடந்து இப்படியே எருமாடு எருமாடோடைய வாழ்ந்துட்டு போயிடுவோம் இல்லையா? அலாசி காய வச்சு பேக் பண்ணி வெயி, நாளைக்கு நைட்டு வந்து கார் வந்து நான் கிளம்புறோம், தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. கெட்ட கேட்டு நீங்க எவ்வளவு பார்க்க போவீங்க? மசாஜ் கிசாஜ் நாங்க துணியெல்லாம் அவங்க படுக்க வச்சு சோபாவில படுக்க வச்சு ஏசி போட்டு நல்லா போட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சி நீ விடுவாங்க. உங்களோட கையெல்லாம் பாரு, பாத்திரம் கழுவி தொடப்ப கட்டை பிடிச்சி இந்த கையில தேய்ச்சிங்கன்னா புண்ணுதான் வருது. உள்ள அவங்க பூவாட் இருக்கு, தேய்ச்சாங்க அது ஒரு மசாஜ், ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா போற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு அவங்களையும் பாத்துட்டு வந்துட்டு குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சு உங்களையும் கட்டிட்டு வந்துட்டு நீங்க எப்படி நடந்துட்டாலும் உங்களையும் அனுசரிச்சு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு கையை பார்த்தா உங்களுக்கு நாங்க தேய்ச்சி விட்டா புண்ணாய் போயிருமா? காட் இன் ஹெட் எழுதிருது, ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்ப என்ன காட் ஹெட் ரைட்டிங் எழுதிருக்காருன்னு பாக்குறீங்களா? நீங்க எந்திரிங்கம்மா, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு கட்ல முன்னாடி நான் நிக்கிறேன்ல, நீங்க என்ன சொன்னாரு? பெண்ணா உட்காந்துட்ட செருமா கொண்ட அவர் உடச்சு தெல்லு செல்ல நீங்க என்ன பண்ணாங்க போய் எல்லாரும் உலகத்துல ஊர் உலகத்துல பண்ணாதான் பண்ணிட்டு இருக்காங்க. போறாங்க மசாஜ் பண்றாங்க வர்றாங்க, ரெண்டு நாள் இருந்துட்டு வராங்க. நாமளுக்கு ஒரு ஆசைதான், பசங்க கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு அல்பாசை, செலவு இல்லாம நம்மளுக்கு அங்க போற வசதி கிடையாது. ஃப்ரெண்டுக்கு போனா அவன் எல்லாம் செலவு அவன் பாத்துக்கிறான், நம்ம என்ன கூட போயிட்டு வரக்கு என்ன? உனக்கு என்னடி ஒரு ஜாலியா இப்ப என்ஜாய் நாங்க போறாம உனக்கு என்னத்த? நம்மள விட்டுட்டு கோவா போயிட்டு இவன் ஜாலியா வருவேன், நம்ம இங்க கிடக்கணுமா அப்படின்னு உனக்கு போறாம அது என்ன? ஆமா தானும் படுக்க மாட்டேன் தலையும் படுக்க மாட்டேங்கிற கதையா ஆகி போச்சு. இப்போ வேற ஏதாவது பொறாம படுறதுக்கு வித விதமா துணி எடுத்து போட்டு பங்களா கட்டி உட்காந்துட்டுக்கிறீங்க, சோறு வித விதமா வச்சு உட்காந்துக்கிறீங்க. நாங்க வந்து அதுல பொறாம்படுறதுக்கு இதுல சரி அம்மா தாய நான் உங்ககிட்ட மாறடிக்க முடியாது, சண்டை போட்டு சண்டை போட்டு நம்மளால முடியாது. சரியா போய் சோறு இட்டு நான் எங்கேயும் போலப்போ, பேசு தப்புதான் போ. எண்ணத்த பெரிய லப்பர் வாங்கி தர அழிச்சிருங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா. சரி போலப்போ பேசுவாராமா? அப்புறம் நம்ம விட்டா உனி அளந்துட்டே இருப்பா நீ, ஏழு நாளைக்கு காலையில் வலிக்கும். நீங்க
சரி மச்சான், நாளை கன்ஃபார்மா வந்துடுறேன், நீ கவலைப்படாத. சரியா? நான் வந்துடுறேன், கவலைப்படாத. செல்லுக்கு